நிறைய ஏஎல்பி பத்தி தெரிஞ்சுக்க நமக்கு அதிசயமான ஒரு வியப்பான எண்ணங்கள் ஏற்படுகிறது. இந்த பூமியில நாம யாருக்கு என்ன கெடுதல் செய்யறோமோ அது நமக்கு திரும்பி வந்தே தெரியும். பூமிக்காக பண்ணாலும், பஞ்சபூதத்துக்கு பண்ணாலும், நம்ம குடும்பத்தில் உள்ள உறுப்பினருக்கு பண்ணாலும் அது நமக்கு திரும்பி வந்தே தீரும். அப்படி நம்ம பார்க்கும்போது, நீரின்றி அமையாது உலகு என்று பெரியோர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தண்ணிதான் அனைத்து விதமான தோஷத்தையும் நீக்க வல்லது. அதே தண்ணிதான் நமக்கு வாழ்க்கையில ஆதாரமா இருக்கக்கூடியது. நம்ம வாழ்க்கை வாழும்போது பஞ்சபூத தத்துவம்னு சொல்லுவோம். நம்ம உடலே பஞ்சபூத தத்துவத்துல தான் இயங்குது. நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, பூமி என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்துலதான் இயங்கிக்கிட்டு இருக்கு. நாம ஒரு சில விஷயத்துக்கு தீங்கு செய்யக்கூடாது. அதை எப்படி சொல்றதுன்னா, தனி மனித ஒழுக்கம், ஒவ்வொருவரும் தான் ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணாவே நமக்கு வாழ்க்கையில ரொம்ப சிறப்பு கிடைக்கும். இப்ப சிலரை பார்க்கும்போது கேட்பாங்க, பாருங்க அவர் அந்த குடும்பத்துல பிறந்திருக்காரு, அவருக்கு என்னப்பா கொடுத்து வச்ச மகராசன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப கொடுத்தாரு, யார்கிட்ட கொடுத்தாரு, என்ன கொடுத்தாரு? இந்த பூமியில அவதரிச்சதுல இருந்து போன ஜென்மாவில யாருக்கும் எந்த விதமான கெடுதலும் செய்யாம துன்பம் இல்லாத நல்லது ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இன்று அவர் நல்ல நிலையில இருக்கார். இது கதையில கூட குறிப்பிடுவாங்க. ஒரு சிவாலயத்துல தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, கோவில்ல எலிகள் இருக்கு, எலி இல்லாத இடமே இல்லை. இன்னைய வரைக்கும் அமெரிக்காவில் கூட இந்த எலியை ஒழிக்கிறதுக்கு என்ன வழின்னு தேடி முயற்சியில தோல்வி தான் கண்டிருக்காங்க. அந்த கோவில்ல இருக்க எலி இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருக்கு. அர்த்த ஜாம பூஜை முடிஞ்சது, கோவில் நடசாத்துட்டாங்க, தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு சிவபெருமானுக்கு. அந்த தீபத்துல சிட்ட தட்டுது, அதாவது எரிந்து கொண்டிருக்கும் தீபத்துல பஞ்சுத்திரி ஒரு உருண்டையா முன்னாடி வந்து நிற்கும். அந்த எரியில விளக்கினுடைய பிரகாசத்தை அதை குறைக்கும். அப்ப அந்த போன எலி என்ன பண்ணுது, இப்பயும் முன்னையும் ஓடி ஓடி ஒடியாந்துட்டு இருக்கும் போது தன்னுடைய வாலு அந்த தீபத்து மேல சிட்டையை தட்டி விட்டுருக்கு. தீப பிரகாசமா எரியுது. எப்பயுமே பாருங்க, நம்ம வீட்டுல இருட்டா இருந்தா எலியினுடைய சத்தம் அதிகமா கேட்கும். அப்புறம் அந்த எலி வரல, தீப பிரகாசமா எரிய ஆரம்பிச்சு சிவபெருமானுக்கு தீபம். அடுத்த ஜென்மாவில ராஜாவா பிறக்கும். இவர் ராஜாவா பிறக்க காரணம் கேட்டா, சிவாலயத்துல எரிந்து கொண்டிருக்கும் தீபம் அணையக்கூடிய தீபத்தை பிரகாசிக்க வச்சதுனால உனக்கு இந்த பதவியை கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கதையா சொல்றாங்க. அது உண்மையோ பொய்யோ, நம்ம ஒரு குடும்பத்துல விளக்கே தீர்ப்போமே, ஒரு குடும்பத்துக்கு வாழ்க்கை கொடுக்குமே, இந்த மாதிரி ஒரு செயல் செஞ்சா நம்ம நான் நல்லா இருக்கேன், நம்ம குடும்பம் நல்லா இருக்கு, வருகின்ற சந்ததி நல்லா இருப்பாங்க, அப்படிதான் நம்ம பார்க்கணும். இது இந்த விஷயத்தை ஏன் இப்ப இந்த கலியுகத்துல சொல்றோம்னாக்கா, இந்த கலியுகத்துல வருகின்ற சந்ததிக்கு தெரியல. அனைவருமே மொபைல் போன், தொலைத்தொடர்பு, இந்த விஷயங்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்ப யூடியூப் சேனல் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு வரப்பிரசாதம், நிறைய பேருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது. தவறான விஷயத்தை தகவல் கொடுப்பதால் அவர் மட்டுமல்ல பார்ப்பவரும் கெட்டுகிறார்கள், கெட்டு போறாங்க. நம்ம பார்த்தோம், அண்ணன் தம்பி மூணு பேர் இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்காங்க. அந்த அண்ணன் தம்பி மூணு பேருக்கும் கல்யாணமே நடந்தது, 60 வயசு ஆயிடுச்சு பெரியவருக்கு. சகோதரிக்கு கல்யாணம் நடந்து குழந்தை குட்டியோட நல்லா இருக்காங்க. ஒரு நாள் நாங்க பேசிட்டு இருக்கும் போது குருஜி கிட்ட இதை பத்தி நான் கேட்டேன். குருஜி ஜாதகம்லாம் கேட்கல, ஜாதகம் பார்க்கல, உடனே பலன் சொன்னார். அது போன ஜென்மத்தில் அவங்க செஞ்ச பாவம் சாமி,
அதனால இதை அனுபவிக்கிறாங்க. இப்ப அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா கேட்பாங்களா அப்படின்னு கேட்டா, முன்ஜென்மத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கதான் முடியும், அதை உணரக்கூடிய திறன்ன்றது ஜாதகருக்கு இல்லை. நம்ம தெரிஞ்சிக்க வாய்ப்பா இருக்க முறை பார்த்தா ஜோதிடம் தான், வேற எதுவும் இல்லை. போய் பார்க்க முடியுமா? அந்த டிராவல் கருவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் கூட நம்ம போக முடியாது. ஆனா இதுல ஜாதகத்துல பார்த்தா தெரியும். அவர் போன ஜென்மாவில உடன் பிறந்த சகோதரிக்கு இந்த சொத்தை ஏமாத்திட்டாரு, அதனால இப்ப இவர் அந்த சொத்தை அனுபவிக்க முடியாது. சரி, இதுக்கு பரிகாரம் என்னதாங்க பண்றது? சொன்னா கேட்க மாட்டாங்க. இந்த சொத்தை கூட எழுதி கொடுக்கணும், கொடுப்பாங்களா? தான் குடும்பத்துல இருந்து எப்படி எழுதி கொடுக்க முடியும்? இது ஒரு திரைப்படம் கூட வந்துச்சுங்க, சமுத்திரம்னு ஒரு படம். வரதட்சணையா தன்னிடம் இருந்த எல்லா பொருளையும் கொடுத்துடுறாங்க. நேரடியா பார்ப்போம் திரைப்படம். எங்க ஜாதகருடைய வாழ்க்கையில சொன்னா கேட்க மாட்டாங்க. இவங்க குடும்பத்துக்கு அப்புறம் அந்த சொத்து யாருக்கு போய் சேருன்னா அந்த சகோதரிக்கு தான் சேரும். அதை நம்ம கண்டிப்பா பார்க்க தான் போறோம். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம அந்த சகோதரிக்கு ஏதாவது கொடுத்து எல்லாத்தையும் நீயே வச்சுக்கமான்னு கொடுத்துட்டு உன் மனம் விருப்பப்பட்டு எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினா இவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படும். வயசாயிடுச்சு, இனிமே என்ன மாற்றம்? இருக்கிற காலம் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இது கேட்ட உடனே மனசு ரொம்ப வேற நிலைக்கு போயிட்டேன். குருஜி சொன்னாரு, எப்படி சொன்னாரு, உணர்ந்து சொன்னாரு, சார் சொன்ன விளக்கம் அடடா, சம்பந்தப்பட்டவங்களுடைய ஜாதகத்தை கேட்கல, ஜாதகத்தை பார்க்கல, நிகழ்வு மட்டும் தான் நம்ம சொன்னோம். சார், இது மாரி ஒரு 50-60 வயசு மேல அவங்க குடும்பத்துல ஆண்கள் இருக்காங்க, ஒருவரு கூட திருமணம் நடக்கல, அவங்க சகோதரி கல்யாணம் மட்டும் நல்லா இருக்காங்கன்னு சொன்ன அடுத்த செகண்ட் இந்த விஷயத்த சொன்னவங்க குருஜியுடைய பெருமை நமக்கு ரொம்ப மெய் செலுத்திட்டேன் நான். எனக்க நம்ம என்னென்ன விஷயம் எப்படின்றது திங்க் பண்ணா அது எப்படி இது வரும்னா, இது கடவுள் மூலமா நமக்கு உணர்த்தி ஒரு பாடமா நினைக்கிறோம். அதே மாதிரி இந்த பூமிக்கு நம்மளால எந்த விதமான ஒரு சொல்லையும் தராம, இப்ப சமீப காலமா நெகிழ்ப்பை இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டு தடையை கொஞ்சம் நம்ம பார்க்கணும். அதோட அனாவசியமா மற்ற விஷயங்களும் இந்த பூமியில உள்ளவங்களுக்கும் பூமியில பூமிக்கும் நம்ம தொந்தரவு தராம இருந்தா இன்னும் கொஞ்ச நாள் நம்ம எல்லாம் சிறப்பா இருப்போம், நம்ம வருகின்ற சந்ததிக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும். நான் உங்களெல்லாம் ரொம்ப விருப்பமா கேட்டுக்கிறது தான், இந்த விஷயத்த கவனமா பார்க்கணும். இது ஜோதிடத்தோட நம்ம தொடர்பு படுத்தி பார்த்தோம்னா அவங்களுக்கு தெரியப்படுத்த முடியும். நம்ம ஏஎல்பி மூலமா பார்க்கும்போது முன்ஜென்ம பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை ஆய்வு செய்து பார்த்தோம்னா ஜாதகத்தை பார்த்தோம். இப்ப அவருக்கு மகர லக்னம், 4 அதிபதி செவ்வாய் 8 உட்கார்ந்துருக்காரு, வண்டி எடுத்துட்டு போய் விபத்து பண்ணிட்டாரு. அதே மாதிரி போன ஜென்மாவில் அவரை பார்த்தோம்னா அப்பயும் அவருடைய அந்த அதிபதி 8 உட்கார்ந்துருக்காரு, அப்பயும் விபத்து பண்ணியிருக்காரு. அந்த விட்ட கூட தொட்டக்கிற விபத்து இப்ப அவருக்கு மீண்டும் கொடுத்துருச்சு. அவர் ஜாதகத்தையும் நம்ம ஆய்வு செய்து பண்ணலாம். முன்ஜென்ம ஜாதகம் அப்படின்றது ஏஐபி மூலமா நம்ம கண்டிப்பா பார்க்க முடியும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறோம். குருஜிக்கு ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.